பாரம்பரியமாக செஞ்சு வந்த அரிசி. கிட்டத்தட்ட ஒரு 20-25 வகை இருக்குது. அதாவது 1000 சில வகைகளில் இப்போ இருக்கிறத வந்து ஒரு 700 வகை தான் இருக்குது. அதில் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 20-25 வகை இருக்குது. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி சிறப்பு, ஒவ்வொரு அரிசியும் ஒரு குணங்கள். இப்போ நான் கையில் வச்சுருக்கிற பேர் அரிசிக்கு பேர் வந்து கருப்பு கவுனி. இது வந்து மன்னர்கள் வந்து பல காலத்தில் உபயோகிச்சது. இதனுடைய சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி, புற்றுநோய், அப்புறம் இன்சுலின் லெவலை வந்து மெயின்டெனர் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறையா சிறப்பு ஒவ்வொரு அரிசிங்க. இது வந்து மாப்பிள்ளை சம்பா. இந்த அரிசி பேர் வந்து மாப்பிள்ளை சம்பா. அந்த காலத்தில் வந்து இளவட்ட கல்பமான முடியாதவங்க வந்து 48 நாள் இந்த அரிசியை சாப்பிடும்போது அந்த கல்லை தூக்கி பின்னாடி போடுவாங்க. அதனால் ஒவ்வொரு அரிசியும் காரண பொய்யும். சரிங்க, அதே மாதிரி தான் இது ஒவ்வொரு அரிசியும். ஓகேங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து நவரா அரிசி, பூங்காறு. இந்த பூங்காறு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தாய்ப்பால் ஓடுறதுக்காக இருக்குது. ஓகே, இப்படி எல்லா வகையும் இருக்குது. இந்த இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வாங்கிட்டு போயிட்டு நல்லா நிழலில் காய வச்சுட்டு, சரி, அப்புறம் வறுத்துட்டு, ஓகே, பவுடர் பண்ணி கஞ்சி கச்சி குடிச்சிக்கணும். காலையில் 4 டம்ளர் 2-3 டம்ளர் குடித்தோம்னா ஓகே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகிட்டு மற்றபடி வரும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சாமை, குதிரைவாளி, திணைகள், இது நவதானியங்கள் சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து ஃபைபர்ஸ், ஓகே, நார் சத்து அதிகமாக இருக்கிறது. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுடைய எதிர்ப்பு சக்தி, ரெண்டாவது வந்து இன்சுலின் லெவலு, அப்புறம் வந்து சர்க்கரை நோய் அளவு கட்டுப்படுத்தும். சரிங்க, இப்படி இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகம் பண்ணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகேங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறை விவசாயம் பண்ணி இந்த பண்டங்களை வந்து தயாரிக்கிறோம். அதாவது இடுபொருள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை இடுபொருள்கள் தான். பஞ்சகாவியம் சொல்கிறோம், அந்த மாதிரி இருக்கிறது. இது சோம்பு, வெந்தயம், சீரகம், மிளகு, ஏலக்காய், லவங்கம், அப்படி அந்த வகைகள் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பொடி வகைகள் இருக்குது. சரிங்க, என்ன பொடி வகைகள் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் பொடி, ஓகே, முருங்கை கீரை பொடி, சரிங்க, கொள்ளுப்பொடி, அப்புறம் எள்ளுப்பொடி, இந்த மாதிரி பொடி வகைகள் சாதத்தில் போட்டு பதஞ்சிக்கிற இயற்கையாக நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் தருது. அதாவது வேப்பிலை, சரிங்க, அப்புறம் வந்து கத்தாழை, மஞ்சள், இதிலேருந்து தயாரிக்கிறேன். இது வந்து சோப்பு வாஷிங், சோப்பு வாஷிங் பவுடர். அதாவது அதுக்கு என்னென்னா இதில் வந்து மிஷின்லேயும் போடலாம், ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். அதாவது குழந்தைகளுக்கும் ஏற்றது, அதாவது எந்த வித அலர்ஜியும் ஒவ்வாமும் இல்லாமல் இருக்கிறது. ரசாயனம் கலக்காது, ரசாயனம் கலக்காதது. அதே மாதிரி இது ரசாயனம் இல்லாமல் தயாரித்த நாப்கின், மாதவிடாய் பஞ்சு. மாதவிடாய் பஞ்சு பார்த்திங்களா, இது வந்து நுணாப்பழம் அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய நோனி ஜூஸ். நோனி ஜூஸ் ஓகே, இது வந்து இது சர்க்கரைக்கு, ரத்த கொதிப்புக்கு, நோய் எதிர்ப்பாற்றல், நோய் எதிர்ப்பாற்றலாம் அதிகப்படுத்தும். ஓகேங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தேன், பெட்டி தேனில் வந்து இஞ்சி, ஒவ்வொரு வகையான மலச்சிக்கல், ஓகே, அதில் வந்து துளசி தேன் சளிக்கு, இரும்பலுக்கு. சரிங்க, இது ராகி மாவு. அது மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி மசாலா, கோழி, சில்லி சிக்கன் மசாலா. சரிங்க, சரி, பிரியாணி மசாலா, மீன் குழம்பு மசாலா, இதெல்லாம் ஹோம்மேடு, நம்ம கையால் அரைக்க. ஆமாம், நம்மளே அதெல்லாம் தயாரித்து நம்ம பண்ணுறோம். சரிங்க, அதே 16 வகை சோப்பு இருக்குது, மூலிகை சோப்பு. ஓ, சரிங்க, சரிங்க. இது வந்து குடிசை தொழில் மாதிரி பண்ணுறதுனால மூலிகைகள் வந்து தயார். இது வந்து மிஷின் மேக்கிங் கிடையாது. சரிங்க, இது எல்லாமே வந்து குடிசை தொழில். ரெண்டாவது எல்லாமே வந்து இயற்கையாக, அது தனித்தனி ஆவாரம் பூ, பப்பாளி, தேங்காய், சரிங்க, கற்றாழை, துளசி, வேம்பு, சந்தனம், சரிங்க, வெட்டிவேறு, வேப்பிலை, செம்பருத்தி, மஞ்சள், மூலிகை சோப்பு, எலுமிச்சை, இப்படி எல்லா வகையான சோப்பு இருக்குது. இது வந்து பஞ்சகாவியம் சோப்பு. இது வாசனையெல்லாம் இருக்காது, இது நோய், அதாவது கிருமி நாசினி. இது வந்து பார்த்திங்கன்னா பால், தேன், பால், தயிர், மோர், அப்புறம் எவ்வளோ வருதுங்க? 28 ரூபாங்க. அந்த மாதிரி இது, இது கருஞ்சீரகம். இது ரொம்ப மருத்துவ குணம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, கருஞ்சீரகம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மண்பாண்டங்கள், அதாவது இது வந்து இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மண் கிடையாதுங்க. சரிங்க, இதெல்லாம் கிட்டத்தட்ட மானாமதுரை அந்த சைட்லேருந்து வர்றது. ஓ, ரொம்ப கனமான பாத்திரங்கள். சரிங்க, இது அதாவது சமையலுக்கு ரொம்ப அருமையான பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாம் தண்ணி குடத்துலேருந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான சாதனங்களும் இருக்குது. அது போக வந்து அதாவது இது வந்து மாவும் வச்சுக்கலாம். சரிங்க, காய்கறிகள் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, பக்கத்தில் ஒரு துவாரம் இருக்குது. சரிங்க, அதில் நிறைய தண்ணி ஊற்றுனீங்களா, இந்த துவாரத்து வழியாக தண்ணி ஊற்றி ஃபுல் பண்ணிக்கணும். அதில் வந்து மாவு வச்சுக்கலாம், இல்லை காய்கறிகளை வச்சுட்டு மூடிட்டோம்னா இயற்கை ஃப்ரிட்ஜு. ஆமாம், இயற்கை ஃப்ரிட்ஜு ஒரு வாரம் தாங்கும். சரி, இது இது என்ன விலை வருதுங்க? இது 600 ரூபா. சரி, லைக்ஸ் வருதுங்களா? ஆ, வருதுங்க. கமெண்ட் லைக்ஸ் எல்லாம். ஆமாங்க, என்ன வகையாக எல்லாருமே போகிறீங்க, எல்லா விதமான
வாசனை இங்கே வருதா? ஆமாம் ஆமாம். அதே மாதிரி சீக்காய்த்தூள் நமது. இது எவ்வளோ விலை? எப்படி 100 கிராமா இல்லை கிலோ கணக்கு? ஆமாம், 100 கொடுக்கலாம், கிலோவும் கொடுக்கலாம். சரிங்க. இது வந்து 60 ரூபா வரும். 100? சரி சரி. அது வந்து 177 ரூபா வரும். சரிங்க. எல்லாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தரம் இல்லாதது இல்லை, எல்லாமே நல்ல அருமையான தரம். கண்டிப்பாக. அதனால தான் மக்கள் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறையா சாதனை கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான எண்ணெய் செக்கில் ஆட்டினது. ஆமாம், செக்கில் ஆட்டினது மட்டும் இல்லைங்க, விதைகள் வந்து நாட்டு விதைகள். இதெல்லாம் வந்து எண்ணெய் வகைங்களா? ஆமாம், இதெல்லாம் நாட்டு விதையிலேருந்து. சரிங்க. இயற்கை முறையில் அதாவது மாடு வச்சு செக்கு பழைய மெத்தேட்லேயே. ஓகே. வாகை மரம், கடலை எண்ணெய், வாகை மரம் அந்த மாதிரி வச்சு ஆடினது. ஆமாங்க, இது வந்து நல்ல எண்ணெய், இது கடலை எண்ணெய். சரிங்க. இது நிறங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வாசனை வர்றது பார்த்தீங்களா எப்படி கும்பிட்டு. சரிங்க. வெளியே வாங்கிட்டு இருந்தவங்கலாம் விலை கூடுதல். ஆனால் ஆமாம், வெளியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா கூடுதல் விலைக்கு தேங்காய் எண்ணெய். இதெல்லாம் போய் ஊன விலையை சொல்லிடுங்க. தேங்காய் எண்ணெய் எவ்வளோ? இது வந்து 300 ரூபா லிட்டர். இது நல்ல 200. இது நல்லெண்ணெய் வந்து 360. சரிங்க. கடலை எண்ணெய் வந்து சரிங்க 260. ஓகே. நாட்டு சக்கரை? நாட்டு சக்கரை வந்து கிலோ 87. சரிங்க. ஓகே. கருப்பு வகையான மச்சை? இது கருப்பு வகையான மச்சை. சரிங்க. இது வந்து நாட்டு ரகம், எல்லாமே நாட்டு ரகம் தான். இதில் இது ஒரு ரகம். ஓகே ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டி கலர். சரிங்க. இது ஒரு மச்சை. சரிங்க. வெள்ளை இருக்கும். இது வெள்ளை மச்சை. சரிங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா கொள்ளு பார்த்தீங்கன்னா கருப்பு கொள்ளு. நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. இது புது வகையான கொள்ளு, கருப்பு வகை கொள்ளு. புது வகை இல்லை, பழைய வசு. இது வந்து யாரும் வந்து பயிர் இல்லை, பெருசாக தெரியாத அளவுக்கு. ஆமாம் ஆமாம், கருப்பு கொள்ளு. அது வந்து நம்ம கொஞ்சம் ப்ரௌன் கலரில் பார்த்துருப்போம். ஆமாம், அங்கே இருக்கு பாருங்க, கருப்பு கலராக இருக்கு கொள்ளு. அங்கே இருக்கு பாருங்க, அது சாதா ரெகுலராக இருக்குது. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கு அதுக்கு வித்தியாசம், இது கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால இது மருத்துவ குணம் அதிகம். ஓகே ஓகே. ஆமாம், இது பனங்கருப்பட்டி. இதில் சுத்தமானது. கடைக்கு இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 80-90 ரூபா வித்தியாசம் வரும். சரிங்க. நாங்கள் 350 ரூபா கிலோ. சரிங்க. முதல்ல 330 ரூபா இருந்தது. ஓகே. இப்போ இந்த கொரோனா அதனால் வரவு கம்மியானால 320 ரூபா கம்மியாக ஜாஸ்தி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு எங்கேருந்து வருதுங்க? இதெல்லாம் பல இடத்துல திருச்செங்கோடு. சரிங்க. ஈரோடு இந்த மாதிரி இந்த நம்மாழ்வார் அங்கே பயிற்சி எடுத்த விவசாயிகள். ஓகே. அவங்ககிட்டருந்து கொள்முதல் பண்ணுறது. சரிங்க. நாங்களாம் அந்த குரூப்லேருந்து வாங்குகிறோம். ஓ, அந்த இயற்கை வேளாண் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஆமாங்க. அவங்கக்கிட்ட மட்டும்தான் வாங்குறது, வேறு எங்கேயும் வாங்குறது இல்லை. இது வந்து நாட்டு வெள்ளம், உருண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே இயற்கை முறையில் விளையும். எல்லாமே ரசாயன இல்லை, எதுவுமே இல்லாததான் எல்லாமே. அதனால உடல் ஈவன் கோழி, நாட்டுக்கோழி முட்டை வச்சுக்கா அது வரல, சனிக்கிழமை வரும். சரிங்க. சரி. நாட்டுக்கோழி. அதே மாதிரி எங்கள் தோட்டத்தில் இயற்கை முறையில் இயற்கையாக இடுபொருள் போட்டு. சரிங்க. விளைஞ்ச காய்கறிகள், இது கத்திரிக்காய், இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சது காய்கறி. ஆமாம், அதெல்லாம் இயற்கையாக வந்த காய்கறி. பார்த்து இது என்ன கீரைங்க? இது வந்து பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. பருப்பு கீரை. இது வந்து முருங்கைக்காய், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நாங்கள் வந்து 2 நாளைக்கு ரொம்ப வேஸ்டேஜே. சரி. வத்தல் பண்ணிவிடுவோம். ஓ சரி. நாங்கள் காஞ்சிட்டு இருக்கு பாருங்க, இந்த வத்தல் பண்ணிவிட்டு நாளை இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு 5-6 வத்தல் வகையாக செய்கிறோம். இது வெண்டைக்காய் இந்த மாதிரி வந்த உடனே எங்களுக்கு அப்பப்போ முடிஞ்சு போயிடும். சரிங்க. ஏன்னா இதுக்கு இயற்கை முறையில் விளைஞ்சதுன்றது கிராக்கி அதிகமாக. ஆமாம், கிராக்கி அதிகமாக இருக்குது. இதே மாதிரி போய் பப்பாளி பாருங்கள். சரிங்க. அந்த மாதிரி எல்லாமே இப்போ லெவலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்க. சரிங்க. உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான், அதனால தான் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். சரி. ஆ, இப்போ சொல்லுங்கள். இது பேர் வந்து முந்தன் வாழை. இது வந்து குளிர்ச்சி, அதாவது குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ இந்த வெய்ய காலத்துக்கு வந்து. சரிங்க. மிகவும் வந்து குளிர்ச்சது அம்மை நோய்க்கு. ஓகே. இளநீ அந்த மாதிரி ஒரு மருத்துவ குணம் அதிகமாக உள்ளது. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் அதனுடைய குணங்கள் வந்து ரொம்ப சிறப்பான வைக்காம. ஓகே. மக்களுக்கு எதாவது சொல்லுங்கண்ணா. அரியலூர் மக்களுக்கு, மக்களுக்கு என்ன சார் இப்போ நான் சொல்ல வேண்டியது? மக்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நம்மளுடைய முன்னோர்களை செஞ்ச அந்த பாரம்பரிய முறையை. சரிங்க. இயற்கையோடைய நம்ம ஒன்றி வாழ்கிறது தான் நம்மளுடைய
மிக சிறப்பான ஒன்று. ஓகேங்க ஓகேங்க. உணவே மருந்து, மருந்தே உணவுன்ற மாதிரி, வருமுன் காப்போங்கிற மாதிரி, வருமுன் காப்போன்ற மாதிரி இனி வர சந்ததிகள், ஆமாங்க, இருக்கிற சந்ததிகள் எல்லாமே சரிங்க இயற்கையாக நம்ம வந்து ஓடி வாழறது கற்றுக்கிட்டோம்னா ஓகே. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து இயற்கை இடுபொருள் உணவுகள் நம்ம உபயோக ஆரம்பிக்கணும். இயற்கையை நோக்கி நம்ம பயணிச்சங்கும்போது, இயற்கையை நோக்கி நம்ம பயணிக்க எவ்வளோ கோலம் பயணிக்கிறோமோ அவ்வளோ கோலம் நம்ம உடல் உள்ளம் ஆரோக்கியம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம நாடு வந்து மற்ற நாடுகள் ஒரு எடுத்துக்காட்டாக பரவாயில்ல அப்படின்ற மாதிரி உலகத்துக்கு நம்மளுடைய தமிழர்கள் செஞ்சிட்டு இருக்கிறது ஒரு ஆர்வம். ஓகேண்ணா, ஓகே, நன்றி நன்றிண்ணா, வணக்கம்ண்ணா.